157 ரன் வித்தியாசத்தில் இந்தியா சிறப்பான தரமான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக, மூணாவதுலேயும் அதே மாதிரி வந்து மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்தியா வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் நாலாவது போட்டியில் வந்து கண்டிப்பாக இந்தியன் டீம் வந்து ஏதாச்சும் பண்ணி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து இந்தியா செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி இந்த போட்டியை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டெஸ்ட் தொடரில் முன்னிலையிலையும் வந்து இருக்காங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம். இது எல்லாமே தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்லேயும் இந்தியன் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னிலையில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே காரணம் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியன் டீமுக்காக ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ரொம்ப தரமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஒட்டுமொத்த டீமில் உள்ள எல்லா வீரர்களும் அவங்களோட இன்னிங்ஸை வந்து சிறப்பாக விளையாடினதால் இந்தியாவுக்கு இது வந்து மிகப்பெரிய வெற்றியாக வந்து அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கடைசி டெஸ்ட் மேட்ச் வேறு இருக்குது. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியன் டீம் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் விராட் கோலி அவரோட சிறப்பான ஒரு கேப்டன்சி வேற பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கரெக்டான பவுலர்ஸை வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு நம்ம விராட் கோலி. கண்டிப்பாக அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியன் டீம் வந்து ஒரு பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். அது மட்டும் இல்லாமல் தொடரையும் கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தொடர் இந்தியா ஜெயிச்சதை பற்றி? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.